Hello friends, welcome back to channel RajasekarBalaEdu. Tamil Nadu Government Arts and Science Colleges admission kaana rank list vandu ella colleges release pannitirukanga website la potuttirukanga but inno neriya colleges inno podama irukanga onnu problem illa kodi viravil vandrum ena admission inime da counseling vandu start panna poranga adanal onnu problem illa indha video la paakkukuri topic enna na நிறைய காலேஜஸ் வந்து ஓவரால் ரேங்க் லிஸ்ட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்கோர்ஸ் சில கோர்ஸஸ் சில காலேஜஸ் வந்து மேஜர் வைஸும் போட்டிருக்காங்க, அதாவது டிகிரி வைஸும் வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு என்ன தேவை அப்படின்னா கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட் வந்து ரொம்ப வேணும். அந்த கம்யூனிட்டி ரேங்க் படி தான் நமக்கு அட்மிஷனாக ஏற்கனவே நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட் வந்து எந்த காலேஜுமே போடலை, ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டு கவர்மெண்ட் அனுப்பிச்சிருக்காங்க, அதை வச்சு தான் ஓவரால் லிஸ்ட்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க காலேஜஸ். கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட் வந்து காலேஜை ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க, அதனுடைய அடிப்படையில் தான் அட்மிஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அதை வந்து ஒரு அனாலிசிஸ் சின்னதாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. எதுக்காக அப்படின்னா ரேங்க் ரொம்ப முன்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பற்றி ப்ராப்ளமே இல்லை. ஓகேவா? அவங்களும் கண்டிப்பாக வந்து அட்மிஷன்ஸ் வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து ரொம்ப பின்னாடி இருக்காங்க. ரொம்ப பின்னாடிங்கிற மீன்ஸ் வந்து ஒரு 400க்கு மேலே, அது 500க்கு மேலே, ஈவன் 1000, 2000 கூட ரேங்கில் வாங்கியிருக்காங்க, 900, 800 ரேங்கில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டு இல்லை. ஏன்னா கோர்ஸ் வைஸ் பார்க்குறப்ப நம்ம கிடைக்காதோ நம்ம கம்யூனிட்டிக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டென்ஷனில் இருக்காங்க. ஏன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போட்டுட்ருக்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்டில் சொல்கிறாங்க இல்லையா, அதை பார்க்குறப்பே நமக்கு வந்து நல்லா புரியுது. அதனால் வந்து அதிகமான ரேங்க் பின்னாடி வந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற பார்க்குறப்ப நமக்கு இந்த அனாலிசிஸ் தேவைப்படுது. என்னென்னா நம்ம கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட்டையும் ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டையும் வந்து ஒரு அனலைஸ் பண்ணால் அவங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எண்டு வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், நான் ரேங்க் ரொம்ப பின்னாடி இருக்குது நம்ம கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு அவநம்பிக்கையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை வந்து அவநம்பிக்கையை நீக்கிட்டு உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் இந்த வீடியோன்னு நம்பி தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதுக்கு வந்து ரெண்டு எக்ஸாம்பிள், இந்த அனலைஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன், ரெண்டு காலேஜஸ். ஒன்று வந்து கோ எஜுகேஷன் அட்டானமஸ் காலேஜஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் காலேஜஸ். ஓகேவா? அது என்ன காலேஜ் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் கோயம்புத்தூர் ஒரு காலேஜ் எடுத்துக்கிறேன், அப்புறம் பாரதி உமன்ஸ் காலேஜ் சென்னை அந்த காலேஜ் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு நான் இப்போ அனலைஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜினுடைய ரேங்க் லிஸ்ட்டு பார்ப்போம். இப்போ ரேங்க் லிஸ்ட் இதுதான் வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அதாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் கோயம்புத்தூர் யூஜி அட்மிஷன் 2023-24 ரேங்க் லிஸ்ட்டு காமர்ஸ்க்காக அப்ளை பண்ணது. மொத்தம் 214 பேஜஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 214 பேஜஸ் இருக்குது. டோட்டல் ரேங்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8101 ரேங்க் இருக்குது. பிகாம் கோர்ஸ், பிகாம் மட்டும், பிகாம் வேறு மேஜர்லாம் இல்லை, பிகாம் சிஏஓ, பிகாம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸோ கிடையாது, பிகாம்க்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 8101 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த ஒரு காலேஜில். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த காலேஜில் எக்ஸாக்டாக தெரியல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம், 60 சீட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 60 சீட்டு தான் இருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் ஷிஃப்டில் ஒரு 60 இருக்கலாம், செகண்ட் ஷிஃப்டில் ஒரு 60, 120 சீட்ஸ் தான் இருக்குது. வந்திருக்கிற அப்ளிகேஷன் எவ்வளோங்க? 8101 இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ அப்படி வரக்கூடாதுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயம். இப்போ நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன ஆகுனா பாருங்கள், இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, முதல்ல ஒரு 10 பேர் எடுப்போம். புவனேஸ்வரன், வினோத்குமார், ராஜலக்ஷ்மி, ஆதித்யா, கீர்த்திகா, சந்தியா, மணிகண்டன், விஜய், யுவராஜ், தர்ஷினி. ஸோ 10 பேர் இருக்காங்க, ஃபஸ்ட்டு 10 பேர் எடுத்துக்கோங்க. இந்த 10 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலேஜுக்கு மட்டும் பிகாம் கோர்ஸ் மட்டும் எடுத்திருப்பாங்களா அப்படிங்கிறது சொல்ல முடியாது இல்லையா. நம்ம நிறைய என்ன சொல்லியிருக்கோம், ஏற்கனவே நிறைய வீடியோவில் நிறைய காலேஜஸ் எடுங்க, நிறைய கோர்ஸ் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். உதாரணத்துக்கு இதில் வந்து கண்டிப்பாக ஒரு 50% எடுத்துக்குவோம், ஒரு 5 பேர் வந்து வேறு காலேஜும் எடுத்திருக்காங்க, அந்த காலேஜில் கிடைச்சா போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கலாம், அல்லது இந்த காலேஜிலே கிடைக்கட்டுங்கிறதும் முடிவு பண்ணியிருக்கலாம், எது எப்படி வேணா இருக்கும். சப்போஸ் அந்த காலேஜ் வேறு காலேஜ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த காலேஜில் எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறனால வேறு காலேஜும் போட்டு அவங்களுக்கு வந்து கிடைக்குதுங்கிற மாதிரி வேறு காலேஜ் அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல காலேஜில் கிடைச்சா ஜாயின் பண்ணிக்கலாம்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதில் கிடைச்சிட்டு இதில் அந்த 5 பேர் வெளியே போயிடுவாங்க இல்லையா. அப்போ நமக்கு என்ன ஆகுனா 8101 ஒரு 5 பேர்
எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன், ஒரு அஞ்சு பேர் வெளியே போயிடுறாங்க, அதில் கொஞ்சம் நம்ம ரேங்க் என்ன ஆகுது, அஞ்சு பேர் போனோம்னா நம்ம இன்னொரு அஞ்சு ரேங்க்குக்கு முன்னாடி வந்துடுவோம். இப்போ அது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதே இப்போ நம்ம அட்மிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் கம்யூனிட்டி ரேங்க் வேணும் இல்லையா, கம்யூனிட்டி ரேங்க்குக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஓசி சீட்ஸாக முதல்ல ஃபில்லப் பண்ணுவாங்க. அதர் கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டியும் சாராத ஃபார்வர்டு கிளாஸ்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபார்வர்டு கம்யூனிட்டின்னு அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபில்லப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிகாம் கோர்ஸுக்கு இந்த காலேஜில் 10 சீட்டு ஓசிக்குன்னு வச்சுக்கோங்க. ஓசினா எல்லாமே கலந்து வருவாங்க, ஃபார்வர்டு கம்யூனிட்டி, எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, பிசிஎம்மு எல்லாமே வருவாங்க. இப்போ 10 சீட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு 10 பேருக்கு கிடைச்சிடும். ஓகேவா, ஃபஸ்ட்டு சீட் எம்பிசி 400 கட் ஆஃப், ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் பிசி வாங்கியிருக்காங்க, மூணாவது ரேங்க் எம்பிசி. ஸோ வந்து 10 பேருக்கு முதல்ல கொடுத்துருவாங்க, இதை கண்டினியூ பார்க்க மாட்டாங்க, அதாவது கம்யூனிட்டி பார்க்க மாட்டாங்க. இதை முடிச்சதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு கம்யூனிட்டியாக வருவாங்க, பிசிக்கு பார்ப்பாங்க, அப்புறம் வந்து எம்பிசிக்கு பார்ப்பாங்க, எஸ்சி பார்ப்பாங்க, எஸ்டிக்கு பார்ப்பாங்க, அது மாதிரி பிசி எம்முக்கு பார்ப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 10 பேருக்கு கிடைச்சிருதா, ஃபார் எக்ஸாம்பிள் தர்ஷினி பிசி வரைக்கும் கிடைச்சிருது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 399 வருது மார்க்கு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்பிசி 11, பிசி 12, இங்கே ஒரு ஓசி இருக்கு இல்லையா, ஓசியும் வந்து 399 தான். அப்போ காலேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா ஓசி வந்து கேண்டிடேட்டு, ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்திருக்கக்கூடிய தர்ஷினியினுடைய அதே மார்க்கு தான் இருக்காங்க. இப்போ தர்ஷினிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம தர்ஷினிக்கு பதிலாக இந்த ஓசியில் வந்து அதை கொடுத்துட்டு தர்ஷினி என்ன பண்ணுவாங்கன்னா பிசியில் ஃபஸ்ட் ரேங்காக கொண்டு வந்து அவங்களுக்கு அட்மிஷன் கொடுத்துருவாங்க. இவங்கெல்லாம் உள்ளே போயிடுவாங்க, பிசி வந்து மணிகண்டன், யுவராஜ் எல்லாம் வந்து அந்த ஓசியிலே போயிடுவாங்க. பிசி தான், ஆனால் ஓசியில் அட்மிஷன் கிடைச்சிரும். இப்போ தர்ஷினி வந்து பிசி இருந்தாலும் 10 பேர் தான் போடணுங்கிறப்ப இங்கே ஒரு ஓசி அதே சேம் மார்க்கில் இருக்கிறதுனால ஓசியை கொண்டாந்து தர்ஷினி பிளேஸில் வந்து அட்மிஷன் கொடுத்துட்டு, தர்ஷினி இருக்காங்களே அவங்க பிசி இருக்கு, பிசி கம்யூனிட்டி லிஸ்ட்டில் கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக வந்துடுவாங்க. அப்போ இந்த பிசி தர்ஷினி கம்யூனிட்டி பிசி கம்யூனிட்டியில் ரேங்கில் ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக இங்கே இருக்கிறவங்க என்ன 9th 10th ரேங்க் இருக்காங்க, இப்போ பிசியில் வந்து ஃபஸ்ட் ரேங்காக வந்துடுவாங்க. இப்போ அடுத்தது லக்ஷ்மி பிரியா எம்பிசி இருக்காங்க, இவங்க எம்பிசியில் ஃபஸ்ட் ரேங்க் வந்துடுவாங்க. ஆனால் காமனில் பார்த்தீங்கன்னா 11th ரேங்க் இருக்காங்க, இப்போ ஃபஸ்ட் ரேங்க்குக்கு வந்துடுவாங்க எம்பிசி லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப. இப்போ வந்து எம்பிசியில் 10 பேர் போகணுன்னா இப்போ வந்து லக்ஷ்மி பிரியாவுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு அட்மிஷன் கிடைக்கும், புரியுது இல்லையா. 11th ஓவரால் ரேங்கில் 11th இருந்தாலும் எம்பிசி கம்யூனிட்டி போகிறப்போ இவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ரேங்கில் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இங்கே அடுத்து என்ன சொன்னேன்னா தர்ஷினி பிசியில் ஃபஸ்ட்டு. அப்போ பிசியில் ஒரு 10 சீட்டு போடுறோம் அப்படின்னா பிசி ரேங்கில் வந்து வந்து தர்ஷினி 10th ரேங்கில் இருந்தாலும் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து அறிவுக்கரசு வந்து 12th இருக்காரு, ஆனால் பிசியில் வந்து தர்ஷினி ஃபர்ஸ்ட் ரேங்க்னா இவர் வந்து செகண்ட் ரேங்காக வந்துடுவார், பிசியில் 2nd இவருக்கு அட்மிஷன் கிடைச்சிரும். இப்போ வந்து ஓசி தான் ரிஷி மேலே போயிட்டார். அப்புறம் ராமசிவகுமரன் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் இருக்காங்க, இப்போ இது வந்து சேம் மார்க்கு, ஆனால் பிசிங்கிறப்போ 3rd பிசி லிஸ்ட்டில் 3rd வந்துடுவாங்க. ஓகேவா, ஆனால் இங்கே 14th இருக்காங்க. ஸோ இதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா முன்னாடி போயிட்டே இருப்பாங்க, கம்யூனிட்டிஸ் பிரிக்கிறப்ப வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போது நான் சொல்கிற மாதிரி இப்போ 10 பேருமே வந்து தர்ஷினிக்காக வந்து ரிஷி போயிடுறாரு, தர்ஷி மட்டும் பெண்டிங் இருக்காங்க, பிசியில் ஃபஸ்ட்டு வந்துடுறாங்க. 10 பேருக்கு அட்மிஷன், அந்த 10 பேர்த்தில் ஒரு 3 பேர் ஜாயின் பண்ணலை அல்லது ஆப்சண்ட்டு, அப்போ என்ன ஆகும், 7 தான். அப்போ 7 இருக்கிறப்ப திரும்ப கீழேருந்து என்ன ஆகும், தர்ஷினி லக்ஷ்மி பிரியா அறிவுக்கரசு வந்து 3 பேர்த்துக்கும் ஓசிலேயே அட்மிஷன் கிடைச்சிரும். அப்போ மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து பின்னாடி அந்தந்த கம்யூனிட்டியில் ஃபஸ்ட்டாக வந்துடுவாங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராம சிவகுமார் பிசியில் ஃபஸ்ட்டாக வந்துடுவார், 14th ரேங்க்கு, ஆனால் கம்யூனிட்டி வைஸ் பார்ப்போம் ஃபஸ்ட் ரேங்க். இதே மாதிரி ப்ராசஸ் நடக்க நடக்க என்ன ஆகும் அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் பார்த்து பண்ணுறப்ப சில ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, அதில் அட்மிஷன் ஆக மாட்டாங்க, இல்லை சேம் காலேஜில் பிகாம் சிஏ வேணும்னு போட்டிருப்பாங்க, இதே ஸ்டூடெண்ட்ஸு இங்கே கிடைக்கும், ஆனால் பிகாம் சிஏவுக்கும் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கும் அங்கே கிடைச்சிரும். அப்போ அது வில்லிங்காக இருந்தால் அதை எடுத்துப்பாங்க, இங்கே வேக்கண்ட் ஆகிடும், புரியுது இல்லையா. அப்போ என்ன ஆகுனா நிறைய பின்னாடி நம்ம 500வது 600வது 1000வது ரேங்காக இருந்தாலும் ரொம்ப தள்ளிட்டு முன்னாடி வந்துடும், கான்ஃபிடென்ட்டாக நம்பலாம். ஆனால் ரொம்ப பின்னாடி இருக்குன்னா கஷ்டம். இப்போ 8000னா நீ 7000 8000 ரேங்கில் இருக்கீங்க அப்படின்னா அது கஷ்டம். ஓரளவுக்கு மிடில் ஒரு 1000 அல்லது 800 900 1100 அந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் முன்னாடி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா காம்படிஷன் ஹெவி, நல்லா பார்த்துக்கோங்க. 60 சீட்டுனா 8100 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்குன்னா இது கொஞ்சம் டஃப், ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் கோயம்புத்தூரில் கிடைக்குமான்னு கேட்குறாங்க, இல்லைன்னா பிரசிடென்சியில் கிடைக்குமான்னு கேட்குறாங்க, சேலம் செவன் ஆர்ட்ஸில் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. இது மாதிரி சில குறிப்பிட்ட காலேஜ் மட்டும்தான் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க கட்டாமறு கம்மினா ரேங்கும் பின்னாடி போயிடும், கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். அதுக்காக தான் நிறைய காலேஜஸ் சாய்ஸ் போடுங்கன்னு சொல்கிறோம். ஓகேவா,
புரியுது இல்லையா? அப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பின்னாடி இருந்தா கூட முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா கிடைக்குமாங்கிறது உறுதி சொல்றது சிரமம். ஆனா ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும். அந்த நம்பிக்கை என்ன ஆகும்னா, இந்த காலேஜ்ல இல்லைன்னா கூட நீங்க இன்னொரு காலேஜ்ல போடுறப்போ கொஞ்சம் அடுத்த செகண்ட் ரேங்க் செகண்ட் கேட்டகரி காலேஜோ அல்லது இதோட கொஞ்சம் அடுத்த ரேங்க்ல இருக்கிற காலேஜ்ல நீங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால ஒரு காலேஜ் ரெண்டு காலேஜ்ல மட்டுமே ஸ்ட்ரிக்டான இருக்கக்கூடாது. வேற காலேஜினுடைய ஆப்ஷனும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க. மினிமம் கண்டிப்பா ரெண்டு மூணு காலேஜ் வந்து போட்டிருக்காங்க. சில பேர் மட்டும்தான் ஒரே ஒரு காலேஜ் ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் சூஸ் பண்றாங்க, அது ப்ராப்ளமாக இருக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாரதி உமன்ஸ் காலேஜ் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது வந்து பாரதி உமன்ஸ் காலேஜ் என்னுடைய ஓவரால் ரேங்க் லிஸ்ட். இப்போ கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹார்ஸ் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா பிகாமுக்கு மட்டும் ரேங்க் லிஸ்ட், அதே மாதிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாத்துக்குமே தனித்தனியா கொடுத்துருக்காங்க. லிங்கையும் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க வந்து அந்த வீடியோ நான் செப்பரேட்டா போட்டதுல இருக்கு, பாத்துக்கோங்க. இந்த வீடியோலையும் கொடுக்குறேன், பாத்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சௌமியா வந்து ஃபீமேல் எம்பிசின்னு இருக்கு, 400 கட் ஆஃப், டூப்ளிகேட்னு இருக்கு. டூப்ளிகேட் அப்படிங்கிறப்ப இந்த பொதுவாக உங்க ரெண்டு அப்ளிகேஷன் போட்டிருக்கலாம், அதனால அது மாதிரி வரும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. போன கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ் காமிச்சு இல்லையா, அதுல ஏதாவது இருக்கா இந்த ரிமார்க்ஸ் இல்லை, அதனால அதே மாதிரி இது இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சௌமியா வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்டன்சி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்காங்க. இவங்க பிகாமுக்கு எலிஜிபிள் அல்லது பிஏவுக்கு எலிஜிபிள். இவங்க எது எதுக்கு போட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ ரெண்டு மூணு இந்த காலேஜ்ல பிகாம் சிஏ பிகாம் அல்லது பிகாம் பிபிஏக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தா மூணு சாய்ஸ் இருந்தாலும் ஒன்று தானே ஜாயின் பண்ண முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு கோர்ஸ்லேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஓகேவா? ஸோ இதே ப்ராசஸ் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வைஷாலி பார்த்தீங்கன்னா எஸ்சியில் வர்றாங்க. அவங்களுக்கு அப்போ ஓசி ஃபில்அப் பண்ணுறப்ப அதே மாதிரி தான், 10 சீட்டுன்னா 10 பேர்த்து கிடைச்சிரும். இதில் யாராவது வந்து இதே காலேஜில் வேற கோர்ஸ் எடுத்துட்டாங்கன்னா இப்போ இவங்களுக்கு வராது, பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வந்துடுவாங்க. அதே கேட்டகரியில் பார்க்குறப்ப நிறைய பேர் வந்து பின்னாடி ரேங்க்ல இருக்கிறவங்க முன்னாடி வந்துருவாங்க. ஸோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்கும். ஓகேவா? அதுலேயும் வந்து இது ஓவரால் ரேங்க்குங்கிறப்ப எல்லாமே காமர்ஸ் கம்ப்யூட்டர் கிடையாது. ஓகேவா? சயின்ஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்கிறப்ப அதெல்லாம் நம்ம பிகாமுக்கு மட்டும் போட்டிருந்தோம்னா அந்த சயின்ஸ் இருக்கிறது ஓவரால் ரேங்க்ல அதை கட் பண்ணால் நம்ம திரும்ப மேலே வந்துடுவோம். ஏன்னா இது வந்து ஓவரால் ரேங்காக இருக்கு, இன்க்ளூடிவ், அதாவது இட் இன்க்ளூட்ஸ் ஃபார் ஆல் கோர்சஸ், எல்லா கோர்ஸுக்கான ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டுங்கிறனால சப்ஜெக்ட் வைஸ் பிரித்து அதை டிகிரி வைஸ் வந்து ரேங்க் லிஸ்ட்டு கம்யூனிட்டி வைஸ் பிரிக்கிறப்ப நம்ம இன்னும் முன்னாடி வந்துடும். அதனால நம்ம வந்து 2000 இருக்கோம், 3000 ரேங்க்ல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இது மாதிரி செக்ரிகேட் பண்ணுற ஓவரால் ரேங்க் லிஸ்ட் இஸ் டிவைடட் இன்டு கோர்ஸ் வைஸ் கம்யூனிட்டி வைஸ் பிரியும். அப்படி பிரிக்கிறப்ப நம்ம வந்து முன்னாடி வந்துடுவோம். அதனால ஓவரால் ரேங்க் வந்து ரொம்ப பின்னாடி இருக்கோங்கிறத நினச்சிட்டு கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற உங்களுடைய அவநம்பிக்கையை தூக்கி எறியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். அதனால் வந்து ஓவரால் ரேங்க் லிஸ்ட் வந்து டோட்டலாக இந்த காலேஜில் எவ்வளோ ரேங்க் எல்லாம் அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு பாருங்கள், 17,941 அப்ளிகேஷன்ஸ் பாரதி உமன்ஸ் காலேஜ் சென்னை அங்கே மட்டும் வந்திருக்கு. வெறும் கேர்ள்ஸ் காலேஜ் ஃபுல்லாக வந்திருக்கு. 125 கட் ஆஃப் வரைக்கும் வந்து இந்த காலேஜ்க்கு வந்திருக்கு. 17,941 அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் இதுலேயே வந்து வேறு வேறு கோர்ஸ்க்கு நிறைய போட்டிருப்பாங்க, நிறைய கம்யூனிட்டி டிஃப்ரெண்ட் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம என்ன ரேங்கோ அதை வச்சு முன்னாடி வந்துடும். அதே மாதிரி தான் நீங்கள் எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதனுடைய ரேங்க் லிஸ்ட்டை பார்த்து இது மாதிரி ஒரு சின்ன அனலைஸ் பண்ணி நீங்கள் எத்தனாவது ரேங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து உங்கள் கம்யூனிட்டியில் எம்பிசினா எம்பிசியில் எத்தனாவது இதில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். அதனால அது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் திரும்ப ஒன்று சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிசியில் நீங்கள் எத்தனாவது ரேங்க் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அவன் வந்து 4வது 8வதுல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 8வது உங்களுடைய இருக்கீங்க, 8வது ரேங்க். எம்பிசி மட்டும் பார்க்குறப்ப சௌமியா 1வது ரேங்க்கு, நாகஜோதி செகண்ட் ரேங்க்கு, வைஷ்ணவி வந்து 3rd ரேங்க்கு, சத்யா வந்து 4th ரேங்க். ஆக்சுவலாக ஓவரால் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் 8th இருக்கீங்க, 8th ரேங்க்கில் சத்யா அப்படிங்கிறவங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி மட்டும் எடுக்கிறப்ப நீங்கள் 4th ரேங்க்கில் வந்துடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம முன்னாடி வந்துடுறோம், ரேங்க் வைஸ் வந்து முன்னாடி வந்துடும். அதே மாதிரி தான் பின்னாடி இருக்கிறவங்களும் முன்னாடி வந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா? அதுதான், இதுதான் ஒரு ப்ரொசீஜர். இதுபடி தான் அட்மிஷன் நடக்கும். இது ரொம்ப டெக்னிக்கல் தான், உங்களுக்கு தேவை இல்லை தான். இருந்தாலும் ஏதாவது பின்னாடி ரேங்க்ல இருக்கு நமக்கு அது கிடைக்கலன்னு என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் வந்து இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? கண்டிப்பாக சீட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட்.